நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை விடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரோட லேட்டஸ்ட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரோட வந்து கடை சென்ற வாரம் சிங்கப்பூரில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன செய்திகள் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓ சிங்கப்பூரை பற்றி தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிங்கரன் யூடியூப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே வந்து சிங்கப்பூர் தகவல்கள் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உடனுக்குடனே வரும். இந்த வாரம் வந்து சிங்கப்பூர் நியூஸ், அதாவது சென்ற வாரம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே, முக்கியமான நிகழ்வு எல்லாத்தையும் கடை கடை கடன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ், சிங்கப்பூரில் வெளிநாட்டிலிருந்து வந்த நால்வரிடம் BQ1.1 ஆகிய ரக COVID-19 கிருமிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். தீபாவளி முடிஞ்சோடனே பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9000 கேஸுக்கு மேலே வந்து சிங்கப்பூரில் ஒரே நாளில் மட்டும் 9000 பேருக்கு மேலே கேஸ் வந்து பதிவாயிருந்தது. ஸோ வந்து இன்னும் கொரோனா முடியலை அப்படின்றதான் இது சுட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புது ரக கிருமிகள் எல்லாமே புதுசு புதுசாக வந்து, அதாவது அந்த கொரோனாவே வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி சிங்கப்பூர் வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூருக்குள்ளே வந்தவங்களுக்கு வந்துட்டு BQ1.1 மாதிரி புதிய ரக கிருமிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாஸ்க் போடுறது இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷனே இல்லை அப்படின்னாலும், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம மாஸ்க் போடக்கூடாது. நம்ம சேஃப்டிக்காக மாஸ்க் போட்டுக்கணும். நம்ம இப்போ நம்ம வந்து வெளியிலலாம் சுற்றுறோம், நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, இல்லை நோய் வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம மூலமாக அவங்கள தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உயிரிழப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சேஃப்டியை ஃபாலோ பண்ணுங்கள், முகக்கவசம் அணிங்க, அனாவசியமாக வெளியில் போகாதீங்க. ஓகேங்களா? தேவைப்பட்டால் மட்டும் வெளியில் போங்க, தேவையில்லாமல் சுத்த வேண்டாம். அதே மாதிரி கைகள் எல்லாம் வந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் கை கால்லாம் நல்லா கழுவிட்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்தது, NDC பேர் பிரைஸில் சில அரிசி வகைகளின் விலை 15% குறைக்கப்படுகிறது. சந்தோஷமான விஷயம், விலைவாசி எல்லா இடத்துலையும் ஏறிட்டு இருக்கப்போ சில அரிசி வகைகள் மட்டும் 15% விலை குறைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். இது ஃபேர் பிரைஸில் மட்டும்தான் குறைக்கிறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா, ஃபேர் ப்ரைஸ்னால் நம்ம ஊரில் ரேஷன் கடன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ப்ரைஸ்லாம் கொஞ்சம் வெளியே கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது, பொருட்களை தூக்கி நகர்த்தும் கனரா வாகன மோதி ஊழியர் மாண்ட சம்பவம் தொடர்பில் கப்பல் பட்டறை நிர்வாகிக்கு 200,000 வெள்ளி, அதாவது கிட்டத்தட்ட 2,00,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 200,000 டாலர் சிங்கப்பூர் டாலர் வந்து அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ இந்தமாரிலாம் விபத்து நடந்துச்சு அப்படின்னா விபத்துக்கு காரணமானவங்களும் அதே மாதிரி அந்த கம்பெனியோட மேலாளர்களும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே நியூஸ்லலாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு 200,000 வெள்ளின்றது பெரிய அமௌண்ட்டு தான், அதை வந்து ஃபைனாக விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இந்த 200,000 வெள்ளியை கட்டினா மட்டும் அந்த ஊழியர் வந்து திருப்பி வந்துட போகிறாரா, வரப்போகிறது கிடையாது. அதை வந்து அது மாதிரி தான் வந்து உயிர்ன்றது வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது. ஸோ வந்து சேஃப்டி, நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்கள் மேனேஜர் சூப்பர்வைசர் யார் சொன்னாலும் சரி, சேஃப்டி இல்லாமல் கண்டிப்பாக வேலை பார்க்காதீங்க. ஓகேங்களா? ரொம்ப சேஃப்டியாக வேலை பாருங்கள். உடல் குறையுள்ளோரின் திறன்களையும் உணர்வுகளையும் அறிந்து கொள்ள பர்பிள் பரேட் நிகழ்ச்சி வகை செய்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினர் கோபிநாதனின் செய்தி பேசி மேலும் தெரிந்து கொண்டது. அதாவது உடல் ஊனமுற்றவங்களும் பார்த்தீங்க, உடல் குறை உள்ளவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சமூகத்தில் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வந்து வரணும் அப்படின்றது வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு எல்லாரோட ஆசையும், அவங்களும் வேலை பார்க்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆசை. ஸோ வந்து அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க, அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது, மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 380 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றன. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த கால்லாம் வரும், கால் ஆன்லைனில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் போலீஸ் மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதே மாதிரி பொருட்கள்லாம் வந்து இந்த போலியான பொருட்களை விற்கிறது, இது மாதிரி ஆன்லைன் மோசடிலாம் நிறையா நடக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? தெரியாதவங்கள்டருந்து ஃபோன் வந்து நாங்கள் வந்து ICLப்பிலிருந்து பேசுகிறோம், நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம்லாம் சொன்னால் நம்பாதீங்க. அந்த மாதிரி சந்தேகத்தின பேரும் 310 பேர்கிட்ட விசாரணை நடந்திருக்கு, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அடுத்தது, டாக்ஸி ஓட்டுநரை தாக்கிய குற்றத்துக்காக கோலியாங் சாய் எனும் 30 ஆடவருக்கு 4 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்ம நியூஸ்லேயே பார்த்துருக்கோம், டாக்ஸி ஓட்டுநர் வந்து ஒருத்தர் வந்து தகாத வார்த்தையில் பேசி தாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அவருக்கு வந்து சிறை தண்டனை வழங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த நியூஸ் இந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு 4 சிறை தண்டனை வழங்கிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா சிங்கப்பூர் அரசாங்கம். அடுத்தது, சிங்கப்பூரில் இவ்வாண்டு முதற்பாதியில் அண்டை வீட்டாருடன் நடந்த பிரச்சனையில் சுமார் 66 விழுக்காடு சத்தம் தொடர்புடையவை.
சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன நாடு, ஆனால் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிங்கப்பூர் அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நெருக்க நெருக்கமாக தான் வீடுகள், பக்கத்து பக்கத்தில் தான் வீடுகள் இருக்கும். ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. நைட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டெசிமலுக்கு மேலே சவுண்ட் வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் இருக்குது. பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பக்கத்து வீட்டில் வந்து இப்போ சத்த ரீதியாகவே அதாவது நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நைட்டில் வந்து சவுண்ட் வந்துச்சுன்னா போலீஸுக்கெலாம் ஃபோன் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி 66 விழுக்காடு வந்து இந்த மாதிரி சவுண்டு சம்மந்தமான கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதாவது இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ வந்து சென்ற வாரம் சிங்கப்பூர் வந்து இவ்வளோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை தீபாவளி வந்தது, போன வாரமே வந்து நம்ம செய்தி வந்து செவ்வாய்க்கிழமை தான் போட்டோம். ஸோ வந்து சென்ற வாரம் சிங்கப்பூர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான செய்திகள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கணக்கில் போய் நோட்டீஸ் ஆன் கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய். சொல்லுங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.